வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம் பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாரும் பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகை ஜமுனா அவர்கள். ஜமுனா அவர்கள் 1936 வருடம் ஆகஸ்ட் மாதம் 30 தேதி கர்நாடக மாநிலம் ஹம்பி என்ற ஊரிலே சீனிவாசராவுக்கும் கௌசல்யா தேவிக்கும் மகளாக பிறந்தவர். இவருடைய தாயார் இவருக்கு வந்து நன்றாக பாடுவதற்கும் நன்றாக இசை கருவிகளை வாசிப்பதற்கும் கற்றுக் கொடுத்தார்கள். இவரும் சிறப்பாக பாடி நடனமாடுவதற்கும் கற்றுக்கொண்டார். அதன் பிறகு ஒரு சினிமாவிலே நடிப்பதற்கு பல முயற்சிகள் செய்யும் போது புட்டலு என்ற ஒரு படத்திலே, தெலுங்கு படத்திலே நடிகையாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். 7-8 படங்களும் தெலுங்கு படங்களும் தமிழ் படம் நடித்துக் கொண்டிருந்தார். எல்வி பிரசாத் அவர்கள் எடுத்த நிசியம்மா என்ற படத்தில் நடித்ததன் மூலம் இவர் ஒரு சிறந்த நடிகையாகவும் உச்ச நடிகைகளின் பட்டியலிலும் இடம்பெற்றார். நிசியம்மா இவருக்கு பெரும் திருப்பு முனையை கொடுத்தது. நிசியம்மாவிற்கு பிறகு சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக தங்கமலை ரகசியம் என்ற படத்திலே நடித்தார். அடுத்து ஜெய்சங்கருக்கு ஜோடியாக குழந்தையின் தெய்வமும் என்ற படத்திலே நடித்தார். இவர் அன்றைய கதாநாயகர்கள் தமிழில் மட்டுமில்லாமல் தெலுங்கிலும் கன்னடத்திலும் மலையாளத்திலும் ஹிந்தியிலும் உள்ள முன்னணி நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஜோடியாக நடித்தார். என் டி ராமாராவுக்கு ராமுடு பீனுடு என்ற படத்திலே நடித்தார். அதேபோல் ராஜ்குமாருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். பிரேமசிற்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். இவர் அன்றைய காலகட்டத்திலே நடித்து கொண்டிருந்த முன்னணி கதாநாயகர்களுக்கெல்லாம் ஜோடியாக நடித்து மிக சிறப்பான ஒரு நடிகையாக இவர் அரசியலிலும் இறங்கி காங்கிரஸ் கட்சியிலே எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே தன் பணியை செய்தார். அதன் பிறகு நடந்த தேர்தலிலே தோல்வியடைந்ததனால் கட்சியிலிருந்து முழுவதுமாக விலகிக் கொண்டார். விலகிக் கொண்டு தன் குடும்பத்தை பராமரிப்பதிலே தன் பணியை ஈடுபடுத்திக் கொண்டார். ஜமுனா அவர்கள் தமிழிலே நிறைய படங்கள் நடித்திருக்கிறார். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்ற அனைத்து மொழிகளையும் சேர்த்து பார்த்தீர்களானால் ஒரு 198 படங்களிலே நடித்திருக்கின்றார். இவர் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களுமே அனைவராலும் ரசிக்கக்கூடியதாகவே அமைந்திருந்தது. இவர் நடித்த படங்களில் எல்லாம் பாடல்கள் அனைத்துமே வெற்றி பெற்றது. இவருடைய இயல்பான குணமே மிகவும் அமைதியாகவும் மற்றவர்களிடம் அன்பாக பேசுவதுமாக அமைந்திருந்தது. அதன் பொருட்டு இவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமைந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகை, பன்மொழிகளில் நடித்த சிறந்த நடிகை, பல கதாநாயகர்களுக்கு ஜோடியாக நடித்த சிறந்த நடிகை, தமிழ் மக்களாலும் மற்ற மொழி மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அற்புதமான ஒரு நடிகையாக வலம் வந்த ஜமுனா அவர்களின் பிறந்த தினமான ஆகஸ்ட் 30 தேதியை பெண்களின் முன்னேற்ற தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.